புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற ஹார்ட் இன்ஸ்டிடியூட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து பெற்றிருக்கிற பெருமதிப்புக்குரிய டாக்டர் சந்திரகுமார் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்புக்குரிய டாக்டர் அரவிந்த் அவர்களே, மரியாதைக்குரிய இந்திரஜித் அவர்களே, வருகை தந்திருக்கிற மருத்துவர் பெருமக்களே, காவிரி குடும்பத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்திருக்கின்ற 14வது பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் அன்பு கிணிய ரவிச்சந்திரன் அவர்களே, நன்மங்கலம் ஊராட்சியின் தலைவர் திரு கிரி அவர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் துறைகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவேரி மருத்துவமனை என்பது இன்றைக்கு தமிழக வரலாற்றில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நிலைத்து நிற்கிற ஒரு மிக சிறந்த பெயர். இங்கே டாக்டர் அரவிந்தன் சார் அவர்கள் பேசுகிற போது சொன்னதைப் போல, தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு இடங்களில் இந்த மருத்துவமனைகளின் கிளைகள் மக்களுக்கு மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் அனைத்தையும் காட்டிலும் மருத்துவ கல்லூரிகள் இருப்பு என்கின்ற விஷயத்தில் ஆனாலும் சரி, அல்லது மருத்துவமனைகளின் கட்டமைப்பு என்கின்ற விஷயத்தில் ஆனாலும் சரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் என்று குக்கிராமங்களிலும் இருக்கிற மக்களுக்கான மருத்துவ சேவை என்கிற விஷயத்தில் ஆனாலும் சரி, தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவையை ஆற்றி வருகிறது. இன்று கூட நான் காலையிலிருந்து ஒரு 3-4 நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஒரு 60 டயாலிசிஸ் இயந்திரங்களை இயக்கி வைத்த ஒரு நிகழ்வும், அதேபோல் 2-3 நவீன தொழில்நுட்ப கருவிகளை கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் இயக்கி வைத்த நிகழ்வுகளும் கலந்து கொண்டேன். இப்படி தொடர்ந்து தினந்தோறும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்கும் தொடர்ச்சியாக கடமையாற்றி வருகிறது. அந்த வகையில் காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த இடத்தை தமிழகத்தில் பெற்றிருக்கிறது என்றால் அதில் மிக இருக்க வாய்ப்பில்லை. 2004 அக்டோபர் திங்கள் 17 காவேரி மருத்துவமனையின் வரலாற்றில் அவர்களும் மறக்க முடியாது, இந்த மருத்துவமனையை நானும் கூட மறக்க முடியாது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த நான் பெரம்பலூரை தாண்டிய ஒரு இடத்தில், பெரம்பலூரை தாண்டி நாரணமங்கலம் என்கின்ற ஒரு கிராமத்தின் வழியாக நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரியுடன் என்னுடைய கார் மோதி காரில் பயணித்துக் கொண்டிருந்த நான் மிகப்பெரிய அளவிலான விபத்துக்குள்ளாகி என்னுடைய வலது கால் மூட்டு 5-6 துண்டுகளாக நொறுங்கிவிட்டது. தலையில் பெரிய அளவிலான காயம். என்னுடன் பயணித்த இன்னொரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஜம்பலிங்கம் அவர்கள் விபத்து நடந்த இடத்திலேயே மரணித்து விட்டார். அப்பொழுது அன்றைக்கு வந்த பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளிலும் அந்த தலைப்பு செய்தி, மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம், திருச்சி காவேரி மருத்துவமனையில் திருச்சி KMC-யில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகளை தாங்கி பத்திரிகைகள் வந்தது. வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள், மதுரையில் இருந்தவர் நான் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அன்று இரவெல்லாம் இருந்து சிகிச்சைக்கு பெருமதிப்பிற்குரிய திரு நம்முடைய சந்திரகுமார் சார் அவர்களிடமும் மருத்துவ நிர்வாகிகளும் எடுத்து சொல்லி சிகிச்சைக்கு அன்னைக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்பொழுது கூட அந்த பெரம்பலூரிலிருந்து என்னை சுமந்து வந்த வாகனம் நடைபாதையை கடந்து உள்ளே அவசரமாக செல்வதற்கு ஏதுவாக இரவோடு இரவாக அந்த நடைபாதையை கூட உடைத்து இந்த மருத்துவமனையில் இந்த வாகனம் தடையில்லாமல் செல்வதற்குரிய வசதியை உடனடியாக ஏற்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு துரிதகதியில் சிகிச்சை அளித்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது, உயிரோடு இருப்பதற்கான காரணம் காவேரி மருத்துவத்தின் துரிதமான மருத்துவ செயல்பாடு, காவேரி நிர்வாகத்தின் அதி அற்புதமான மருத்துவ சேவையும் தான்.
டாக்டர் அரவிந்தன் பேசும்போது சொன்னார், மருத்துவ கட்டமைப்பு ஒரு புறம் இருந்தாலும் சிறந்த மருத்துவர்களும் சிறந்த மருத்துவ சேவைக்கு இன்னொரு காரணம் என்று சொன்னார். மருத்துவ கட்டமைப்பும் சிறந்த மருத்துவர்களையும் ஒருங்கமைய பெற்றிருக்கிற சிறந்த மருத்துவமனையாக நம்முடைய காவேரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இங்கே திறக்க வேண்டும் என்று டாக்டர் அரவிந்தன் அவர்கள் சொன்னவுடன் நான் உடனடியாக இதற்கு வருவதற்கு பெரிய அளவில் ஆர்வம் கொண்டேன். காரணம், இப்பொழுது இதய கோளாறுகள் என்பது கூடுதலாகி வருகிற சூழல். கொரோனா பேரிடருக்கு பிறகு பெரிய அளவில் மாரடைப்பு நோய்களினால் பாதிக்கப்படுபவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் குறைந்த வயதில் மாரடைப்புக்குள்ளாதவர்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களைப் போன்ற அரசியல்வாதிகள் தினந்தோறும் ஓரிரண்டு இந்த இறப்பு சம்பவங்களுக்கு செல்கிற போது அவர்கள் எல்லாம் சொல்வது, இன்று காலை கூட நன்றாக பேசிக் கொண்டிருந்தார், வயது 31 தான் ஆகிறது, திடீரென்று மாரடைப்பு, மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற வழியிலேயே மரணித்து விட்டார் என்று சொல்லுகிற செய்தியை ஒரு வாரத்துக்கு 2-3 கேள்விப்படுகிறோம். இந்த நிலையில்தான் கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னால் நான் கூட சொன்னேன், கொரோனா பேரிடருக்கு பிறகு இந்த மாரடைப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு WHO போன்ற நிறுவனங்கள் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டு ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் சொல்லி ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு WHO-விலிருந்தும் இதே போன்ற ஒரு குரல், கொரோனா பேரிடருக்கு பிறகுதான் மாரடைப்புகள் கூடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை, இதை நாம் ஆராய வேண்டும் என்கின்ற வகையில் அங்கேயும் ஒரு முடிவெடுத்தார்கள். அவர்கள் சொல்லி ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டே அவர்கள் அவரும் இதே கருத்தை வலியுறுத்தி இது சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அவரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆக இன்றைக்கு மாரடைப்புகள் என்பது பெரிய அளவில் பெருகிக் கொண்டிருக்கிறது. எதனால் வருகிறது என்கின்ற வகையிலான உறுதிப்பாடு இல்லை என்றாலும் பேரிடருக்கு பிறகு இது கூடுதலாகி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. எனவேதான் தமிழ்நாட்டில் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இதற்கு ஏதாவது நாம் ஒரு ஆரம்ப நிலையில் இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வகையில் நிதிநிலை அறிக்கையில், தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் ஒரு திட்டத்தை அறிவித்தோம். இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி கிராமப்புறங்களிலும் மலை கிராமங்களிலும் யாராவது இந்த இதய கோளாறு காரணமாக இதய மாரடைப்புக்கு சம்பந்தமாக துவக்க கால அறிகுறிகளோடு யாராவது அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கோ அல்லது துணை சுகாதார நிலையங்களுக்கோ வந்தால் அவர்களுக்கு உடனடியாக ஒரு 14 மாத்திரைகள், அதாவது இந்த ஒரு கூட்டு மருந்து திட்டம் என்கின்ற வகையில் ஒரு 14 மாத்திரைகளை தந்து அதை உடனடியாக உட்கொள்ள செய்து உடனடியாக உயிர் காப்பாற்றி அவர்களை மேல் மருத்துவத்திற்கு, கூடுதலான மருத்துவ சேவைக்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கிற அந்த பணியினை தொடங்கி வைத்தோம். கடந்த மாதம் மதுப்பூர் ஒன்றியத்தில் இருக்கிற மறுமிச்சம்பட்டி என்கின்ற கிராமத்தில் கடந்த மாதம் 27 அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டில் 8713 துணை சுகாதார நிலையங்களிலும், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், ஆக மொத்தம் 10999 இந்த கிராமப்புற மருத்துவமனைகளில் இந்த கூட்டு மருந்து திட்டம் இன்றைக்கு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவாக கடந்த 1 காலமாக நான் ஆய்வுக்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த கூட்டு மருந்து திட்டத்தின் மூலம் உங்கள் மருத்துவமனையில் யாராவது பயன்பெற்றிருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஒருவர் பயன்பெற்றிருக்கிறார், ரெண்டு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். அந்த மருந்தை தந்து பிறகு அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி பெரிய மருத்துவமனைக்கு, பக்கத்திலே தனியார் மருத்துவமனையோ அல்லது எந்த மருத்துவமனை இருக்கிறதோ அங்கே அனுப்பி வைத்து அவர்களை உடனடியாக காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் நான் பட்டுக்கோட்டைக்கு சென்றிருந்தேன். பட்டுக்கோட்டையில் பல்வேறு மருத்துவப் பணிகள் முடித்து ஆலத்தூர் என்கின்ற இடத்தில் ஒரு ஆய்வை மேற்கொண்ட போது அந்த சிறிய கிராமத்தில் இருந்த மருத்துவமனையில் 3 பேருக்கு கடந்த 1 மட்டும் இந்த மருந்து தரப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேருடைய பெயர்களையும் தந்தார்கள். அந்த 3 பேருடைய வீட்டுக்கும் நான் போன் செய்து விசாரித்தேன். அந்த 3 பேரும் இந்த மாரடைப்புக்கான இந்த முன் அறிகுறிகளோடு வந்தவர்கள். உடனடியாக இந்த கிராமத்தில் இந்த மருந்து கிடைத்ததால் உயிர் காப்பாற்றப்பட்டோம் என்கின்ற செய்தியை சொன்னபோது உண்மையிலேயே அந்த திட்டத்தை இன்றைக்கு இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் கடந்த மாதம் ஜூலை
ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மனுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பான வகையில் அது பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த தகவலை அண்மையில் நடைபெற்ற ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான ஒரு மாநாட்டில் நாங்கள் அதை பகிர்ந்தபோது மற்ற மாநிலங்களிலிருந்தும் வந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த அளவுக்கான பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மக்களை தேடி மருத்துவம், எண்ணுயிர் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு புதிது புதிதாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா திட்டங்களின் வாயிலாகவும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மருத்துவ சேவையை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு மருத்துவ நிர்வாகங்களோடு தனியார் மருத்துவமனைகளும் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு உடல் உறுப்பு தானம், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2008 செப்டம்பர் 5ஆம் தேதி உடல் உறுப்பு மாற்று திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார். அன்றைக்கு திருப்போரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இத்தேந்திரன் என்கின்ற மாணவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்த பெற்றோர் அவர்களை பாராட்டி அப்பொழுது அந்த திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். அந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் தான் முதலிடத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை கூட காணொலியின் வாயிலாக தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், தனியார் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்த உடல் உறுப்பு மாற்று ஆணையத்தின் அலுவலர்களோடு ஒரு காணொலி கூட்டத்தில் பேச்சு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றால் தனியார் மருத்துவமனைகளின் பங்களிப்பும் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காப்பீட்டு திட்டத்தில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், உடல் உறுப்புகளை பெறுவதற்குரிய உரிமங்கள் அதிகமாக பெற்றிருப்பது, உடல் உறுப்பு பெறுவதற்குரிய இந்த விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்தியிருப்பது என்று பல்வேறு வகைகளில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த காப்பீட்டு திட்டமும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக 1513 சிகிச்சைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு பெரிய அளவில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உடல் உறுப்பு தானம், அந்த மாற்று அறுவை சிகிச்சைகள், கலைஞர் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் போன்ற பல்வேறு பணிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளின் பங்களிப்பு பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டம் என்பது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் அதிக விபத்துகள் நடக்கிற ஒரு 500 இடங்களை தேர்வு செய்து அதற்கு அருகாமையில் இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் சற்றப்ப 700 மருத்துவமனைகளில் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைக்கு அரசு 100,000 ரூபாய் இலவசமாக தருகிறது. அந்த திட்டத்தின்படி இதுவரை 160,000 மேற்பட்டவர்கள் பலன் பெற்று உயிர் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக அரசு 150 கோடி ரூபாய்க்கு மேலே இதுவரை கடந்த ஓராண்டில் மட்டும் செலவு செய்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கும் தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக தங்களுடைய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இன்னுயிர் காப்போமாக இருந்தாலும் சரி, அல்லது காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் உறுப்பு தான அறுவை சிகிச்சைகள் அல்லது மாற்று சிகிச்சைகள், இப்படி எல்லா விஷயங்களிலும் தமிழ்நாட்டில் காவேரி மருத்துவ குழுமம் மிக சிறப்பாக தன்னுடைய பங்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொன்று, பேரிடர் காலத்தில் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் ஒன்றிய அரசு வழங்கிய அந்த தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு 25% 75% அரசு மருத்துவமனைகளுக்குமாக வழங்கினார்கள். தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படுகிற அந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை மக்கள் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்கிற அந்த நிலை இல்லாமல் போகும்போது தடுப்பூசிகள் விரயமாகிற ஒரு சூழல் இருந்தது. எனவே அப்போது முதன் முதலில் தமிழ்நாட்டில் தான் தடுப்பூசிகளை சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் இலவசமாக பொதுமக்களுக்கு தரலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது
அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் முதன் முதலில் தொடங்கப்பட்டது ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் தான். இப்படி பல விஷயங்களில் முன்னோடி மருத்துவமனையாக இருக்கிற காவேரி மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த ஹார்ட் இன்ஸ்டிடியூஷன் திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.